வணக்கம், நான் உங்க கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியா பப்பட், இசா கான், அடல் குல்கர்னி, சித்தார்த் இவங்க நடிப்புல உருவாயிருக்க ஒரு ஹிந்தி வெப்சீரிஸான சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். வாங்க நம்ம ரிவியூக்குள்ள போயிடலாம். இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேரா கைக்வாட் இவர் வந்து வெப்சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அடையாளத்து ரெண்டு பேர் வந்து சுட்டுடுறாங்க. அதனால அவரோட நிலம வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இப்போ அவரோட இடத்துக்கு யார் வரப்போறா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த கட்சியை நடத்தணும்ல, அதனால யார் வரப்போறான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பூர்ணிமா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்து அவங்க லைஃப் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆர்டிஸ்ட், இவன் தான் அவங்க அப்பா கூட எல்லா கூட்டத்துக்கும் போறது, எல்லா விஷயமும் பண்ணிட்டு கட்சி சார்பாக இவன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் தான் அடுத்து வரப்போறான் அப்படின்றத அமெரிக்கா கூட அடுத்த கூட்டத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாரு. அந்த நிலைமை இருக்குது, நிலைமை ஆகிடும். ஆனால் அவன் தான் எடுத்து நடத்தும் அப்படின்னு நினைக்கும் போது அமெரிக்கா கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூடயே இருப்பார். சின்ன அதாவது வளர்ந்து வர காலத்துல தான் கூடயே இருப்பார். அவர் தான் நினைப்பாருன்னா ஆஷிஷை விட பூர்ணிமா வந்து கட்சி நடத்தினா கட்சி இன்னுமே நல்லா வரும்னு நினைப்பார். ஏன்னா ஆஷியோட கேரக்டர் சுத்தமாக சரியா இருக்காது. ஏன்னா வசதியான ரெண்டு பசங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சரக்கு அடிக்கிறது, பொண்ணுங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வரவங்க பூர்ணிமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. இந்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. ஆனால் பூர்ணிமா சொன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆஷிஷை வரட்டும் அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனால் ஆஷிஷ் என்ன பண்ணுவானா, அதுக்கு முன்னாடியே பூர்ணிமாவோட ஹஸ்பண்டை விட்டு கொஞ்சம் மிரட்டிடுவான். பூர்ணிமா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அப்பாவோட இடத்துக்கு வரதுக்கு பூர்ணிமா ஆசைப்படுவாங்க. இப்போ அக்கா தம்பி பிரச்சனை மாதிரி வந்துடும், அப்பா இடத்துக்கு யார் வரப்போறா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதாவது எஸ்ஐ வசீம் கான், இவர் யாருன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் இவர் பண்ண ஒரு சின்ன தப்பால இப்போ அவரை மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேரா கைக்கோட சுட்டது யாரு அப்படின்றத அன்அபிஷியலாக கண்டுபிடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவார். இப்போ அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அமேரா கைக்வாட் சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கவலைக்கிடமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை என்ன, இந்த மாதிரி பல கேள்விகள் பதில் சொல்லி ஒரு வெப்சீரிஸ் தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். வெப்சீரிஸோட ரன்னிங் டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 எபிசோட் இருக்கு. எபிசோட்லாம் 40 மினிட்ஸ் கிட்ட ஓடுது. என்ன ஜேனல் அவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க, ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் நமக்கு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சில வெப்சீரிஸோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்ட்டு பார்த்துலாம். வெப்சீரிஸோட பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டா வெப்சீரிஸ் ஃபஸ்ட்டு நடிச்ச நடிப்போ நடிப்பு தான், எல்லாருக்கும் நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்பட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொன்னோம்னா பூர்ணிமா அந்த ரோல் யார் ப்ளே பண்ணிருக்காங்க, பிரியா பப்பட் அப்படின்ற ஒரு ப்ளே பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையாக அந்த ப்ளே பண்ணிருக்காங்க, ரொம்ப போல்டாகவும் ப்ளே பண்ணிருக்காங்க சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆஷிஷ் அந்த ரோல் யார் ப்ளே பண்ணிருக்காங்க, சித்தார்த் அப்படின்ற ப்ளே பண்ணுறாரு. அவரும் அவர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த வெப்சீரிஸில் ஒன்று எதுனா எஸ்ஐ வசீம் கான் அந்த ரோலை ப்ளே பண்ணிருந்தாலும் இசாம் கான்ற ப்ளே பண்ணுறாரு, செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அடல் குல்கர்னி, அவர் தான் வந்து அமையா கைக்கோட ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. ரஃப் அண்ட் டஃபான ரோல் அவர் ரொம்ப நல்லா கையாண்டுறாரு அப்படின்னு சொன்னார். இது மாதிரி இந்த வெப்சீரிஸில் நிறையா கேரக்டர் அந்த கேரக்டரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட பேக்ரவுண்ட்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குறிப்பிட்டு சொன்னால் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு போடும்போது ஒரு டைட்டில் சாங்லன்னு வரும், அது வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சினிமோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் வெப்சீரிஸ் ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்ச விஷயம் வெப்சீரிஸோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான், அதுக்குள்ள அழகாக ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸ் இது மட்டும் ஒரு ஸ்டோரி ஆகும், நிறைய கிளைக்கதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா இருக்கிறது இன்னொரு பெரிய காரணம், இந்த வெப்சீரிஸ் வந்து டைலாக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எழுதியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ். வெப்சீரிஸோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம ப்ளே பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ படமெல்லாம் உடனே முடிச்சாலும் நீங்களும் நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ படத்தை சில ரிவியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில சினிமா பேச்சும் உடனே கொடுத்துட்டே இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்சீரிஸோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வெப்சீரிஸ் பார்த்தவங்க பெருசாக நெகட்டிவாக தெரியல. என்ன இந்த ஒரே நெகட்டிவ்னா, இந்த வெப்சீரிஸில் 18+ காசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, தேவையில்லாத இடத்துல கொஞ்சம் வச்ச மாதிரி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒட்டு மொத்தம் அந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கான வெப்சீரிஸ் தான் இது, உங்களை திருப்தி படுத்தும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது எங்கடா ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் இருந்தாலும் தமிழ் தெலுங்கு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் அதை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் சீசன் 1, இதுக்கு நம்ம கொடுக்க ரேட்டிங் 5.75. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் பண்ணுற வீடியோ குறைந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை சீரீஸ் ரிவியூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.